ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? ரைட், இன்றைக்கி முக்கியமான ரெண்டு மூணு அப்டேட்ஸ்கள் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். ரைட், முதலாவது பார்க்க போகிறது டிசி கோயின் நெட்ஒர்க். டிசி கோயின் நெட்ஒர்க்கை பற்றி நாங்கள் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு மைனிங்கை போட்டிருக்கோம். அதோட வித்ரோவல் ப்ரூஃபும் போட்டிருந்தோம். வித்ரோ பண்ணது எப்படின்னு போட்டிருந்தோம். இப்போ வித்ரோவல் ப்ரூஃப் பண்ணியிருக்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு அதை பற்றி டீட்டெயில் பார்க்க போகிறோம். ரைட், அடுத்தது பார்க்க போகிறது பூல்ஸ் வாலெட். பூல்ஸ் வாலெட் இதுவும் எங்களுடைய சேனலில் போட்டிருக்கிற ஒரு வீடியோ, ஒரு மைனிங் ஆப். 24 hours ஒரு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய மைனிங் அப் அதை பற்றின ஒரு அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்கையும் கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்க்க போகிறது ப்ளூரல் எனர்ஜின்னு சொல்ல போகிற ஒரு ஏர்ட்ரோப் ஒன்று வரப்போகுது. என்ன மாதிரி வரப்போன்னு நாங்கள் பார்ப்போம். இப்போதைக்கு அதோட வெயிட் லிஸ்ட் வந்துருக்கு. அதில் எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி அதில் ஒர்க் பண்ணுறது, எங்கள் இமெயில் சப்மிட் பண்ணுறது, எப்படி அட்ரஸ் சப்மிட் பண்ணுறது, எப்படி அப்படின்னு டீட்டெயில்கள் பார்க்க போகிறோம். அடுத்தது கடைசியாக இமோட்டா மைனிங் அப். ஒட்டாரான்னு சொல்லப்படுற கோயின் ஏர்ன் பண்ணக்கூடிய ரெமிட்டனோட சப்போர்ட்டில் வந்து இமோட்டா மைனிங் அப். இதை பற்றியும் வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குது. அது என்ன, எப்படி அப்டேட் பண்ணுறது, என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்திருக்குது, நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பட்டனையும் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட மறக்காமல் எங்கள்கிட்ட டெலிகிராம் செல்லையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ரைட், வீடியோவில் போவோம். முதலாவது டிசி கோயின். டிசி கோயின் வந்து ட்ரஸ்ட் போர்ட்டில் நான் 900 டிசி கோயின் வச்சுருந்தேன். 900 டிசி கோயின் வச்சுருந்தேன். அதை நான் எப்படி நான் பிட்ஃபோரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு மாற்றுறதுன்னு சொல்லி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருந்தேன். எப்படி அதில் அட்ரஸ் எடுக்கிறது மாதிரி போடுறது, இது என்னுடைய வித்ரோவல் ப்ரூஃப். இது ட்ரஸ்ட் போர்ட்டில் 900 கோயின் வச்சுருந்தேன் பாருங்கள். அடுத்தது நான் வாலெட்டுக்கு போய் காட்டுறேன் என்னுடைய, அதாவது எக்ஸ்சேஞ்சுக்கு நான் வித்ரோ பண்ண ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு காட்டுறேன். 900 கோயினில் எந்த ஒரு ஃபீஸ், பிஎன்பி கொஞ்சம் பிஎன்பி போகும், 0.000 அப்படி பிஎன்பி போகும். அது இருந்தாலும் எங்களால் எங்களுடைய பிட்ஃபோரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சு மாற்றிக்கொள்ள முடியும். ரைட், இது 900 நான் இதுக்கு மாற்றினது டிபாசிட்டுக்கு மாற்றிருக்கேன் பிட்ஃபோரெக்ஸுக்கு. அடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வரும் 2.98 டொலர் பெறுமதியான பிட் கோயின், சாரி டிசி கோயின் நான் வித்ட்ரா பண்ணியிருக்கேன். சில பேர் கேட்டிருந்தீங்க உண்மையாக ட்ரூவாக வேல்யூ வாண்டு. ஸோ வேல்யூ உங்களுக்கு ப்ரூஃப் காட்டிட்டேன். மறக்காமல் அதில் மைனிங் அப்போ பற்றி ஃப்ரீயாக எங்களால் மைனிங் ஏர்ன் பண்ணக்கூடிய கோயின் ஏர்ன் பண்ணக்கூடிய மைனிங் தந்திருக்கேன். அதிலையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது பூல்ஸ் ஃபாலெட். பூல்ஸ் ஃபாலெட் பற்றி நாங்கள் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. எப்படி வீடியோ மேக் பண்ணுறது, எப்படி சைன் அப் பண்ணுற ப்ரொசஸ், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் வீடியோ போட்டாச்சு. அதில் ஒரு அப்டேட் வந்திருக்கு ப்ளே ஸ்டோரில், போய்ட்டு அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஜாயின் பண்ணுற உப்பா ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அப்டேட்டட் வெர்ஷன் தான் உங்களுக்கு கரண்டாக வரும். ஸோ இப்போ அதை அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க, நீங்கள் கொஞ்சம் லோட் ஆகும், கொஞ்சம் லோட் ஆகி இப்படித்தான் ஆப்ஷன் வந்து காட்டும். போல்ஸ் ஓலாட் இன்டர்நேஷனல் வெர்ஷன் 1.0.8 ரெண்டாவது ஆப்ஷன், ரெண்டாவது அப்டேஷன் வந்துருக்குது. அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு என்னென்னலாம் வந்திருக்குன்னா யூஐ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், யூசர் டிப், யூசர் கேஸ் பாப்அப், அடெட் இன்வைட் ஃப்ரெண்ட், ஜாயின் கம்யூனிட்டி பட்டன் ஆன் மைனிங் ஸ்க்ரீன், நியூ மைனிங் பாலிசி, இதில் இந்த அப்டேட்டுகள்லாம் தான் அந்த நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணப்போது உங்களுக்கு வரும். சில இதுகள் வித்தியாசமாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது, வேறு இருந்தால் கூட கலர்ஃபுல்லாக இருக்குது. அதில் எப்படி நாங்கள் ஃபீச்சர்ஸ் என்ன மாதிரி நாங்கள் உள்ள பார்ப்போம். நான் ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணிவிட்டேன். ஸோ டூ நாட் ஷோ டுடேன்னு சொல்லி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி போட்டு மேலே க்ளோஸ் பட்டன் இருக்குது, க்ளோஸ் பண்ண கொடுத்து எனக்கு இன்றைக்கி அந்த இது வராது. ரைட், இதில் பாருங்கள் வாலெட் இந்த முதலாக வந்து பார்த்தோன்னே இந்த வாலெட் ஆப்ஷனில் பூல்ஸ் வாலெட் காட்டிக்கொண்டிருக்கு எனக்கு. ஆனால் உங்களுக்கு இப்படி காட்டாது, அப்டேட் பண்ணாதவங்களுக்கு காட்டாது. நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஒரு செட்டிங் ஒன்று செய்யணும். மேலே பாருங்கள் இடத்துல பூல்ஸ் காட்டிக்கொண்டு தானே, அதில் உங்களுக்கு பிஎன்பி ஆப்ஷன் காட்டிக்கொண்டிருக்கும். பிஎன்பின்னு சொல்லி பிஎன்பி பிஎஸ்சி நெட்ஒர்க் காட்டிக்கணும். நீங்கள் அதை இப்படி காட்டிக்கொண்டு இப்படி தான் உங்களுக்கு காட்டிக்கணும். ஸ்டார்டிங் எனக்கு இப்படி தான் காட்டிக்கொண்டு நானும் நேரம் தான் அப்டேட் பண்ணேன். அப்டேட் பண்ணி இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு பூல்ஸ்ன்னு சொல்லி பூல்ஸ் போல டெஸ்ட் நெட் இல்லை பூல்ஸ்ன்னு சொல்லியிருக்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஷனை கொடுத்துக்கொண்டிங்கன்னா உங்களுடைய இது நீங்கள் எவ்வளோ மைன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவ்வளோ கோயினும் அதில் ஷோ ஆகிக்கொண்டிருக்கும். நான் 15 மைனிங் 19 மைனிங் செஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அதில் ஏர்ன் பண்ணது இவ்வளோ கோயின்ஸ் தான். அதில் பாருங்கள் ஏஐ அசிஸ்டன்ட் ஒரு ஆள் வந்திருக்கார், ரோபோட். நாங்கள் எதுவும் கேள்வி கேட்டு அவங்கள்ட்ட இருந்து ஆன்சர்ஸ் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி என்ன செய்யறது, எப்படி க்ரியேட் பண்ணுறது சொல்லி ஆப்ஷன்லாம் அதெல்லாம் நீங்கள் எதுவுமே ஆஸ்க்மி எனிதிங் எதுவுமே எனிதிங் கேட்டுக்கொள்ளலாம். ரைட், இங்கே பாருங்கள் இல்லை மைனிங் ஆப்ஷனுக்குள்ள வருவோம். செட்டிங் மார்க்கெட் இதெல்லாம் இருக்குது, அதில் ஆல்ரெடி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதில் போய்ட்டு பார்த்துக்கொள்ளுங்க. மைனிங் ஆப்ஷனுக்குள்ள வந்து இதில் நீங்கள் சென்ட் ரிசீவ் ஆப்ஷனும் ரிசீவ் பண்ணி சென்ட் பண்ணிக்கொள்ளலாம். வேறு யாருக்கு வித்து காசாகிக்கொள்ளலாம் அப்படிலாம் போய்க்கணும் இருக்கிற மாதிரி ஒரு கேள்வி கம்யூனிட்டியில் பார்த்தனா இப்போதைக்கு நீங்கள் அதை விற்க வேணாம், இப்போதைக்கு வச்சுக்கொள்ளுங்க. ரைட், மைனிங் ஆப்ஷனுக்கு வரும், இதை க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி கிளைமெண்ட் சொல்லி ஆப்ஷன் காட்டிக்கொண்டிருக்கும். இல்லை பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் போது இப்படி வரல. டோட்டல் பூல்ஸ் மைன் மூலம் எத்தனை பூல்ஸ் மைன் பண்ணியிருக்கோம், எத்தனை செஷன், நான் 19 செஷன், 4 ரெஃபரல், முதலாளி எவ்வளோ நிற்கிறேன், எத்தனை டோட்டலாக இருக்காங்க, டோட்டல் சப்ளை எவ்வளோ, மேக்ஸிமம் சப்ளை எவ்வளோ எவ்வளோ, மினிமம் சப்ளை எவ்வளோ, எல்லா ஆப்ஷன் காட்டிக்கொண்டிருக்கு. முதல்ல இப்படிலாம் இல்லை, அப்டேஷன் பண்ணுறது மூலம் இப்படிலாம் இருக்கல. ரைட், இப்போ கிளைமெண்ட் சொல்லி ஆப்ஷன் காட்டிக்கொண்டு இருக்கும் 24 hours கொடுக்காகும். நீங்கள் போய் கிளைம் பண்ண கொடுத்துக்கொள்ளுங்க. கிளைம் பண்ண கொடுத்தா இன்னும் அட்வான்ட் ப்ளே ஆகும் நினைக்கிறேன். அடல் ப்ளே ஆனப்பறம் உங்களுக்கு புதுசாக ஒரு மைனிங் செஷன் இது ஆகும். நீங்கள் ஆல்ரெடி மைன் பண்ணதை கிளைம் பண்ணுறீங்க, அப்புறம் புதுசாக வந்து ஸ்டார்ட் மைனிங் பண்ணி விடுறீங்க. ரைட், பாருங்கள் இப்போ ஸ்டார்ட் மைனிங் சொல்லி ஆப்ஷன் வந்து கிளைம் பண்ணியாச்சு. பாருங்கள் 19 20 ஆகிட்டு, நம்ம 15 இருந்தது 16 ஆகிட்டுன்றமா. டோட்டல் மைனிங் எவ்வளோ ஒவ்வொரு செஷன் கொடுக்கா மேலே கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கூட்டிக்கொண்டு இருக்கும். ஸ்டார்ட் மைனிங் கொடுக்குறேன், ஸ்டார்ட் மைனிங் கொஞ்சம் லோட் ஆகி ஒரு சின்ன ஒரு அட்வான் ப்ளே ஆகும் நினைக்கிறேன். அந்த 2 மினிட்ஸ் 2 செகண்ட்ஸ் 4 செகண்ட்ஸ் ப்ளே ஆகும். அதை அப்படியே முடிஞ்ச பிறகு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள்
இதுக்குள்ளே வரலாம். இதுக்குள்ளே வந்து உங்களுடைய இதை செஞ்சுக்கலாம். மைனிங் செக்ஷனில் டிப், யூ கேன் ஸ்டார்ட் மைனிங் எனி டைம் ஃப்ரம் நவ. டிப் தான் சொன்னாங்க ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா, இதில் சின்ன சின்ன டிப்ஸ்கள் தந்து கொண்டுருப்பாங்க. டிப்ஸ்கள் தருவாங்க, வாலெட் புதுசோரால் சேர்ந்துருக்குன்னு தருவாங்க, மைனிங் ரிமைன் பண்ணுவாங்க, இப்படியான சில இதுகளை எங்களுக்கு தந்து கொண்டுருக்காங்க. நல்ல ஒரு மைனிங் ஆப் பூல்ஸ் வாலெட் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி இப்போதைக்கு அதில் பற்றி இதுகள்லாம் வராட்டியும் வித்ரோமெண்ட் ஆப்ஷன் மராட்டியும் செல்லிங் நடந்துருக்கு, ப்ரைவேட் செல்லிங் நட அதுகள் போயின்னு இருக்கு. ரைட், அடுத்தது பார்க்க போகிறது ப்ளூரல் எனர்ஜின்னு சொல்ல போகிற ஒரு வெயிட்லிஸ்ட். ஏர்ட்ரூப் வெயிட்லிஸ்ட் வந்துருக்கு, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கு, அதுக்கு பொண்ணு உங்களுக்கு இப்படி ஆப்ஷன் வரும். மறுபடியும் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா ஜாயின் வெயிட்லிஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். இப்படி நான் வட்டம் போட்டு காட்டியிருக்கேன், ஜாயின் வெயிட்லிஸ்ட்னு சொல்லி ஆப்ஷன் வரலாம். நீங்கள் மூன்று ஆப்ஷன்களை நீங்கள் ஃபில் அப் பண்ண வேண்டியது, ஃபுல் நேம், உங்களோட நேம் என்ன மாதிரி வேணால் நீங்கள் கிளிக் கொடுத்துக்கொள்ளலாம், உங்களோட பேரோட ஒரு நம்பர் கொடுத்துக்கொள்ளலாம். அதுக்கில் எத்தீரியம் புல்லட் அட்ரஸ் அது எதுலேருந்து எடுக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எத்தனை போட்ட கண்டக்ட் அட்ரஸ் இல்லை, எத்திரியம் கோயினோட அட்ரஸ் அது எந்த போட்டிலேருந்து வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். பெட்டர் அட்ரஸ் லோட்டோ மெட்டா மாஸ்க். ரைட், ஜோ இமெயில் அட்ரஸ் உங்களோட இமெயில் அட்ரஸ் ஏர்டாப்ஸ்க்கு யூஸ் பண்ணுற இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ரைட், இதான் இந்த எடுக்கிறேன் ட்ரஸ்ட் போட்டிலேருந்து எத்திரியம் லைன் பண்ணி காட்டிடுறேன். எத்திரியம் கோயின், பி கேர்ஃபுல், எத்திரியம் கோயினை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணணும்னா ரிசீவ் சென்ட்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் போகிறோம். நாங்கள் அதை ரிசீவ் ஆப்ஷன் கொடுத்து அதில் வார அட்ரஸ் காப்பி பண்ணி அவரத்தில் சப்மிட் பண்ணணும். நீங்கள் மெட்டா மாஸ்க்லையும் ட்ரஸ்ட் போட்லையும் எந்த ஒரு கோயின்ஸுமே இல்லாத அவர் வாலெட்லேருந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, அதில் எடுத்துக்கொண்டு திரும்ப வாலெட் அட்ரஸில் காப்பி பண்ணிவிட்டு அதில் பேஸ்ட் பண்ணி போட்டு மெயில் அட்ரஸ் கொடுத்து ஜாயின் ஆகி வெயிட்லிஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் வரும், உங்களோட மெயிலுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும். அதில் நீங்கள் இப்படி இதெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் ரேங்க் என்ன இவற்ற வேறு இன்வைட் பண்ணுங்கள், இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெவல் அப் ஆகும் சொல்லி ஒரு மெசேஜ் வரும். ஸோ மறக்காமல் இதையும் செஞ்சு கொள்ளுங்க. ரைட், கடைசியாக பார்க்க போகிறது இமோட்டா மைனிங் ஆப். இமோட்டா மைனிங் ஆப் ரெமிட்டன் நெட்ஒர்க்கோட வர ஒரு மைனிங் ஆப். ஒட்டாரான்னு சொல்லப்போகிற ஒரு கோயின் தந்துவிடுறேன். இதை பற்றி நாங்கள் நல்லா டிஸ்கஸ் பண்ணி ரிவ்யூலாம் பண்ணி எங்கள் சேனலில் வீடியோ போகிறோம், அதுவும் டிஸ்கிரிப்ஷன் தாரும். இது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, அதோட அப்டேஷனும் அவைலபிளாக இருக்குது. சில பேருக்கு அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்டேட் பண்ணப்போ உங்களுக்கு இப்படி ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் வரும், எவ்வளோ நாளும் முடியல ரீகவர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒரு பட்டன் புதுசாக க்ரியேட் ஆகும். அந்த ரீகவர் பண்ணை கொடுத்துக்கொள்ளுங்க. ரீகவர் பண்ணை கொடுத்துக்கொண்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்து நீங்கள் கொஞ்சம் அட் லோடிங் நியூ ஆட்ஸ் புது புது ஆட்ஸ் லோட் ஆகும். இத்தனை நிமிஷத்துக்கு புது ஆட்ஸ் ஆட்டன் லோட் ஆகிக்கொண்டிருக்கும். அதை அட் வர வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. கீழே மைனிங் ஆப்ஷன் ஸ்டார்ட் பண்ண வேணும், லோட் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. லோட் ஆன பிறகு எக்ஸ்ட்ரா மைன் சொல்லி வரும், எக்ஸ்ட்ரா மைன் டைமண்டோட எக்ஸ்ட்ரா மைன் வரும். இந்த எக்ஸ்ட்ரா மைனை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புது ஆட் புது ஷார்ட் வரும். கிட்டத்தட்ட 30 செகண்ட் பிறகு மதியான ஆட் வரும். அதுக்கு சின்ன சின்ன ஷார்ட் அட்ஸ் ப்ளே ஆகும். ரைட், 30 ஆட்ஸ் 30 செகண்ட் ஆட், இது கொஞ்சம் ப்ளே ஆகணும். ப்ளே ஆன பிறகு ஃபுல்லாக முடிஞ்ச முடியும் பார்த்துக்கொள்ளுங்க. சும்மா வர தானே அதை பார்த்துட்டு ரிவார்ட் கிராண்ட் ஆட் வந்த பிறகு அதை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு வந்த பிறகு உங்களோட மைனிங் செஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மைனிங் செஷனை ஸ்டார்ட் மைனு சொல்லி அந்த டைமண்டை கிளிக் பண்ணி விட்டு இந்த டைமண்ட் மாதிரி தான் அதை கிளிக் பண்ணி விட்டு அவங்க மைனிங் ஸ்டார்ட் ஆகும். அது உங்களுக்கு இது அவைலபிள் இருக்குது காட்டன் எடுத்து இந்த ஒட்டாரான்னு சொல்லி இடத்துல டொட் டப்பா டைமண்டுக்கு மேலே டொட் அசுவாப் இருக்குது தானே, அப்படி இருந்தால் உங்களுக்கு ஸ்டார்ட் மைனிங் அவைலபிளாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு ஒரு மந்த் ஒரு நாளைக்கு 3 தடவை இந்த செஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கும், ஸ்டார்ட் ஆக வேண்டும். ஓகே, ஸ்டார்ட் ஆகி விட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் மைனிங் ஆப்புக்கு டிரெக்டாக போய் காரன் என்ற மைனிங் ஆப்புக்கு பாருங்கள். எந்த மைனிங் ஆப்பும் நான் அவைலபிளாக இருக்குது, மைன் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு முடிவு நாங்கள் ஆட்ஸை லோட் பண்ணுறது, லோடிங் நியூ ஆட்ஸ். ரைட், இப்போ லோட் ஆகி ரீகவர்னு சொல்லி ஆப்ஷன் வந்துட்டு நான் ரீகவர் ஆப்ஷன் கொடுக்குறேன். ரீகவர் ஆப்ஷன் கொடுத்தோன்னே எனக்கு புது ப்ளே ஆகும் நினைக்கிறேன். புது ஒன்று ப்ளே ஆகிட்டு ப்ளே ஆன பிறகு நான் அதை கண்டக்ட் பாருங்கள், அந்த ஒன்று ப்ளே ஆகிக்கொண்டு அந்த அட்மெண்ட் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்த பிறகு ஒரு 10 செகண்ட்ஸ் ப்ளே ஆகும் நினைக்கிறேன். இது இல்லை, இது இல்லை மெயின், நாங்கள் பின்னால் வர 30 செகண்ட் தான் எங்களுக்கு மெயின். ஓகே, இது மெயின் ஆன பிறகு கீழே பாருங்கள் வியூ ஸ்டேட்டஸை வந்து பார்க்குறேன். வியூ ஸ்டேட்டஸுக்கு போய் பார்க்குறேன். வியூ ஸ்டேட்டஸில் கீழே ரீட்ரைவிங் ரிகவரி ப்ளீஸ் வெயிட் 0.24 செகண்ட்ஸ். இந்த போகிற நேரம் எங்களால் வெயிட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ரைட், இதெல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். எப்படி எங்களை இத்தனை பேர் இன்வைட் பண்ணியிருக்கிறோம், இத்தனை செஷன் நாங்கள் மைண்ட் பண்ணியிருக்கிறோம், இந்த ஆப்ஷனில் எங்களை காட்டிக்கொண்டு ரைட் அதில் போய்ட்டு கொடிட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு முன்னுக்கு இப்படி வரும். அதில் போய்ட்டு டேப் டு மைன் சொல்லி ஆப்ஷன் தானே, அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கிட்டு அதை சிவப்பில்லாம் போயிடும், டொட் சிவப்பில்லாம் போயிடும். கெட் ஜஸ்ட் பண்ண இவ்வளோ நேரத்துக்கு பிறகு புதுசாக அந்த டபுள் ரிவார்ட் நாங்கள் பண்ணுற மாதிரி டபுளாக வரும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ரெண்டு வரும், அப்படி டபுளாக வந்துட்டு நான் அதை நான் செய்யலை, நான் எடுக்கலை, நான் இப்போ வழியாக வந்துட்டேன், டைம் இல்லாத நான் வழியாக வந்துட்டேன். ரைட், நீங்களும் இந்த ஆப்ஷனில் மிஸ் பண்ண போகலாம் கைஸ். மறக்காமல் எடுக்க கொடுத்து ஆட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி எவ்வளோ உங்களை ஏர்ன் பண்ண முடியுமோ அவ்வளோதுக்கு லேர்ன் பண்ணுங்கள். இப்போதைக்கு அதில் வித்ரோ ஆப்ஷன்லாம் வரல, வித்ரோ ஆப்ஷன் வரல, நாங்கள் எங்கள் சேனலில் அப்டேட் பண்ணிக்கொள்வோம். அது வரைக்கும் மைனிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். எங்களுக்கு கணக்கு ஊர்பட்ட மைனிங் ஆப்ஷன் இப்படி இருக்குது, இந்த ஒரு அப்டேஷன் இல்லாமல் இருக்குது. ரைட், வெயிட் பண்ணுவோம், எனக்கும் தெரியாது. அப்டேஷனுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருப்போம், வார நேரத்தில் தட்டி தூக்கும். ரைட், ஆல்ரெடி மைன் பண்ண ஆல்ரெடி நான் போடுற சேனலில் கணக்கு மைனிங் ஆப்ஸ் போட்டுருக்கேன், அதுலேயும் அதுகளையும் பார்த்துக்கொள்ளுங்க. எங்கள் ப்ளேலிஸ்ட்டில் எல்லாமே இருக்குது. மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதே மாதிரி ஊர்பட மைனிங் ஆப்ஸ்கள் இருக்குது, போர்ஸ் வாட் மாதிரி, மோட்டோ மாதிரி, டிசி கோயின் மாதிரி, இப்படி கணக்கு மைனிங் ஆப்ஸை நான் இந்த சேனலில் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன். ப்ளேலிஸ்ட்டில் எல்லாம் கிடக்கு, வடிவாக போய் பார்த்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க, போனால் போட்டு விட்டுருங்க. அதோட நான் சொல்கிறத மட்டும் பற்றி நீங்கள் ஜாயின் பண்ண வேணாம், வேறு யூடியூப் சேனலையும் சர்ச் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ அவங்களோட லிங்குகளே ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள். எந்த லிங்கில் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், லைக் பண்ணிக்கொள்ளுங்க, ஷேர் பண்ணுங்கள். அதோட எங்களுடைய டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளுங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.